செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். டுடே டாப் நியூஸ். அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலாக சந்திப்பதை இற்று மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினமும் எமக்கு கொஞ்சம் செய்திகள் வந்திருக்கின்றது. அந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய காதை பார்த்தாலும் ஒரு இயர்ஃபோனாவது ஒரு ஹெட்செட்டாவது காணாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருத்தரும் அவ்வாறான சூழ்நிலைக்கு நாளாந்தம் தள்ளப்படுகிறோம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அந்த செய்திக்கும் இப்பொழுது நான் சொன்ன விஷயத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிய வருகிறது. புத்தளத்தில் இளைஞர் ஒருவர் தூக்கத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீஸார் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆராய்ச்சி கட்டுவ பங்கதனிய வெஹரகல பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதுடைய ஹசித் சந்தருவன் பெரரா என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளார். கடந்த 14 தேதி காலையில் உயிரிழந்தவரின் பெற்றோர் தோட்டத்துக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் காலை 7:30 மணியளவில் சகோதரன் ஒருவர் அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் எழுந்திருக்கவில்லை எனவும் பதிலளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கையடக்க தொலைபேசியில் பொருந்திய ஹியர்ஃபோன்களை காதில் அணிந்த நிலையில் உறங்கியிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. நிச்சயமாக அந்த காதில் அணிந்து கொண்டிருந்த ஹியர்ஃபோனும் இவரது மரணத்துக்கு ஒரு காரணமாக இருக்குமா என்பதும் இப்போது சந்தேகத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதன் பின்னர் அயலவர்களின் உதவியுடன் குறித்த இளைஞனை சிகிச்சைக்காக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அதற்குள் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இறந்தவரின் பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என போலீசார் மேலும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுபோன்றுதான் இன்று காலகட்டங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் நமக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். எம்முடைய பாதுகாப்புக்காக நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கின்றது. தற்போது நாட்டில் டெங்கியின் புழுவன்சா மற்றும் பல வைரஸ் நோய்கள் பரவி வருவதால் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவிட் காலத்தில் பின்பற்றப்பட்ட சுகாதார பழக்க வழக்கங்களை மீண்டும் பின்பற்றுவதன் மூலம் வைரஸ் நோய் தொற்றுகள் பலவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என ரிஜ்வே மருத்துவமனையின் சுவாச நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது பரவி வரும் வைரஸ்கள் கோவிட் வைரஸ் குழுக்களா என்பதை உறுதிப்படுத்தும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதால் அதனை சரியாக கூற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 மேல் காய்ச்சல் நீடித்தால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பாராசிட்டமோலை தவிர மற்ற எந்த மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். காய்ச்சல் இருக்கும்போது சிறுவர்கள் சாப்பிட மறுப்பதால் அவர்களுக்கு முடிந்தளவு திரவத்தை கொடுக்க வேண்டும், இல்லையெனில் கடுமையான நீரிழப்பு நிலைமைகள் ஏற்படலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பண்டிகை காலத்தில் சிறுவர்களையும் குழந்தைகளையும் நெரிசலான இடங்களுக்கு அழைத்து செல்வதை முடிந்தவரை குறைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்வரும் விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை முடிந்தவரை பாதுகாப்பது பெற்றோரின் பொறுப்பு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கனமழையால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் முற்றுமுழுதாக நிறைந்து அதிகளவில் வான் பாய்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இரணைமடு முத்தையன்கட்டு மற்றும் தண்ணி முறிப்பு குளத்தின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே குளங்களின் கீழ் பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை 9 வரையான தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 286 குடும்பங்களைச் சேர்ந்த 952 பேரும், ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் 384 குடும்பங்களைச் சேர்ந்த 1436 பேரும், கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் 376 குடும்பங்களைச் சேர்ந்த 1160 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் 254 குடும்பங்களைச் சேர்ந்த 782 பேரும், பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் 459 குடும்பங்களைச் சேர்ந்த 1239 பேரும், வெடிஓயா பிரதேச செயலக பிரிவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2020 ஆண்டை யாராலும் எளிதாக மறக்க முடியாது. கொரோனா எனும் நோய் சீனாவில் தொடங்கி உலகம் முழுவதும் பரவி பெரும்பாலானோரின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. தற்போது இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள்.
கேரளாவில் 79 வயது மூதாட்டி ஒருவருக்கு உருமாறிய JN1 வகை கொரோனா தொற்று சில நாட்களுக்கு முன்பு உறுதி செய்யப்பட்டது. மேலும் அங்கு கொரோனாவின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் 7 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக கொரோனா பாதிப்பு பதிவாகியுள்ளது. கேரளா மாநிலத்தில் தற்போது வரை 1324 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 இறப்புகள் பதிவாகியுள்ளன. ஆனால் இதில் எத்தனை பேர் JN1 வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை எனவும் மாநிலத்தில் அதிக அளவில் கொரோனா சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கேரள அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ். நன்றி.